ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். சில பேர்த்துக்கு ட்ராவல் பண்ணும்போது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், அது வராமல் இருக்கிறதுக்காக ட்ராவல் டைமில் இது போல் லெமன் ரைஸ் செய்யலாம். அதே போல் குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இந்த லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் நம்ம செஞ்சு தரலாம். கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. 3 நல்லா பொரியட்டும். 3 வரமிளகா 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். கை நிறைச்ச வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதை நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் 1/2 கிலோ சாதத்துக்கு நான் இந்த ரேஷியோ சொல்லியிருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு, 2 சிட்டிகை பெருங்காயத்தூள். சாதத்தில் நம்ம உப்பு சேர்த்திருந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து உப்பு சேர்த்திக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்த உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு 2 லெமன் ஜூஸை ஊற்றிடலாம். லெமன் ஜூஸை மசாலா எல்லாத்துலேயுமே நல்ல சம அளவுக்கு கலந்துட்டுக்கணும். அப்போ தான் நம்ம லெமன் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்ச சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உதிரி போல் கடாயில் போட்டுக்கலாம். சாதத்தை கீழிருந்து மேல் வாக்கில் எடுத்து கலந்துடணும், அப்போ தான் சாதம் உடையாமல் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லா பக்கமும் நல்ல சம அளவுக்கு கலந்துட்டுக்கணும். அப்போ தான் 1 பக்கம் புளிப்பு 1 பக்கம் புளிப்பு இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும். முழுமையாக கலந்துவிட்ட உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை சாதத்தில் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். லெமன் ரைஸுக்கு பீட் பண்ண முடியாத ஒரு காம்பினேஷன் என்னென்னா உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கை தோலெல்லாம் நீக்கி விட்டுட்டு பாருங்கள், இது போல் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இதை 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை 2 கட் பண்ணி எடுத்துட்டு திரும்பி இதை 3 கட் பண்ணிட்டா பாருங்கள் முடிஞ்சுது. ரொம்ப சீக்கிரமாக உருளைக்கிழங்கு கட் பண்ணிடலாம். இந்த திக்னஸ் இருக்கணும், அப்போ தான் உடையாமல் இருக்கும் உருளைக்கிழங்கு. கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்க தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு கலர் மாறாமல் இருக்கும். பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கழுவி வச்சிருந்த உருளைக்கிழங்கு போட்டுடலாம். மீடியம் டு ஹை ஸ்பீடில் வச்சு மட்டுமே நம்ம உருளைக்கிழங்கை வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஆனில் வச்சோம் அப்படின்னா கருகிரும் சீக்கிரமாகவே. கிண்டி விட்டுக்கிட்டே இல்லாமல் அப்பப்போ கிண்டி விட்டு நல்லாவே உருளைக்கிழங்கை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். இது போல் உருளைக்கிழங்கு 50% நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு கரம் மசாலா சேர்த்திருக்கேன் நான். 1/2 டீஸ்பூன் மஞ்சள், அவ்வளோதாங்க, மசாலா முடிஞ்சது. இதை எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். நல்லாவே எண்ணெயில் அப்பப்போ கிளறி விட்டு நல்லா முருக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.